வணக்கம். சென்னை மூவி கிளப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து யாரை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர், ஒரு சினிமா நடிகர், மற்றும் ஒரு யூடியூப்புடைய ஒட்டுமொத்த யூடியூப் உலகத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். நம்ம அவர் இன்னைக்கு என்ன தெரிவிக்க விடுறாருன்னு பார்க்கலாம். உங்களைப் போலவே நானும் அவருடைய கருத்துக்காக அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழவிட்டுக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ஒட்டுமொத்த சினிமா உலகமும் இன்னைக்கு உங்களையும் முழு சட்டை மாறன் அவர்களையும் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய சாபங்கள் கோபங்கள் இப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல, புளூ சட்டை மாறனுடைய ரூட் வேற, என் ரூட் வேற. இன்னைக்கு வளர்ந்து வர்ற விஞ்ஞான உலகத்துல என்ன மாதிரி இனிமே இன்னொருத்தர் பண்ணவே மாட்டாங்கன்னு நீங்க ஒரு உறுதி கொடுங்க. ஏன்னா நான் வந்து நல்ல விமர்சனங்களை சொல்வேன், தரமான விமர்சனங்களை சொல்வேன். ஓடாத படத்தை ஓடாதன்னு சொல்வேன், ஓடுற படத்தை கெடுக்க மாட்டேன், நல்ல படத்தை நல்ல படம் சொல்வேன், நான் கெட்ட படத்தை கெட்ட படம் சொல்வேன். அவருடைய ரூட்டு வேறு, அது அவருடைய உரிமை. நானும் அவரும் ஒரே தளத்தில் பயணிக்கிறோமே தவிர வழிகள் வேறு வேறு. படம் பார்க்குறவனை முழு முட்டாள் நினச்சி பைத்தியக்காரன் நினச்சி படம் எடுப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க நம்மளை பைத்தியக்காரன் நினச்சி படம் எடுக்கும்போது பைத்தியக்காரன் என்ன சொல்லுவான், அந்த மாதிரி தான் நம்ம பதிலும் சொல்ல முடியும். சமீபத்தில் இம்மானாச்சு சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இம்மானாச்சி அவர்கள் வந்து அவர் உங்கள் ஊருக்காரன்னு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சொன்னீங்க. அவருடைய வீட்டு கிரகப் பிரவேச நிகழ்ச்சியில் நடந்த போது நடிகை ஸ்ரீதிவ்யா போன்றவர்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு மயங்கி விழுந்த மாதிரியும் அவங்கள தூக்கிட்டு போன மாதிரிலாம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இனிமேல் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறத நிறுத்திக்கணும். என்னுடைய அனுபவம், அவருடைய வயசு. நான் வந்து விருந்து என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். விருந்து என்ற பத்திரிகை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி செய்திகள் படங்கள் வந்து கொண்டது தான். இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அந்த பகுதியிலையும் செய்திகளும் படங்களும் வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஏரல் இமான்னு அந்த பத்திரிகைக்கு தகவல் துணுக்கு கடிதங்கள் இணைப்பி அதையும் நான் பிரசித்து வச்சுருக்கேன். அப்போயே அந்த படத்தை அந்த பத்திரிகையை படித்தார் இமானு, ஏன் அந்த பத்திரிகைக்கு துணுக்கு எழுதினார் இமானு நான் கேட்கலாம்ல. அந்த மாதிரி பத்திரிகை தானே அப்ப நீ சீமாடி இல்ல, சாதாரணமான ஆளு. பரவாயில்ல, நல்ல திறமையான தெரிவிக்க ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, அட்ரஸ் கொடுத்து போங்க. சரி, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நடிகர் தன்னுடைய வீட்டில் தண்ணி பாட்டி நடத்துவாரா? அவரே உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ஆண்டாண்டு ஒரு என் நண்பர்களுக்கு தண்ணி பாட்டி கொடுப்பேன்னு. எப்பவுமே வந்து நான் நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து பிரியாணி பல போக்குவரத்துகள்னா அதெல்லாம் உண்டு. அது எல்லாம் இல்லாமலாம் பாட்டி எந்த நடிகர் வீட்லையுமே அது நடக்காது, அது இருக்காது. தண்ணி பாட்டியில் அவரு தண்ணி அடித்தேன், தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கலைங்கிறத மறுக்கலை. ஆனால் அந்த செய்தி ஒரு யூடியூப் ஒத்துறையில் வந்ததுக்கு அப்புறம்தான் அதை நான் பிரசுரித்தேன், அதை பேசினேன். ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீதிவ்யா தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. இவரே பெருமையா சொல்றாரு, நான் என் வீட்லயே அடிக்கடி தண்ணி பாட்டி வைப்பேன்னு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா? எந்த ஒரு ஒழுக்கமானது நல்ல மனுஷனாவது வீட்டுல தண்ணி பாட்டி வைப்பானா? இதுக்கு வேற கேவலமான தொழில் செஞ்சுட்டு போலாமே. ஐயோ, அது மட்டும் இல்ல, அவர் வந்து வண்டியில பழங்கள் தள்ளிட்டு இருந்தாரு. நான் இப்ப அதையா சொல்லிட்டு இருக்கேன்? நான் பணியாற்றி கொண்டு தமிழன் டிவியில் அவர் வேலை செஞ்சார், அங்கேதான் சாப்பிடுவார். இதெல்லாம் நான் சொன்னேன், இன்னைக்கு பணம் வந்துட்டு ஆகும் சொல்லலாம். இல்லை, காய்கறி வியாபாரம் செய்யறது ஒரு மோசமான. இல்லைங்க, அதை நான் சொல்லவே செஞ்சேன்னே. அண்ணே கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையாக கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கேட்டான். அது ஒரு இழுக்கான விஷயம் கிடையாது. இல்லை ஏங்க, இழு தொழிலை சொல்கிறேங்க. இப்போ நாம் பத்திரிகையாளன் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கேன், செய்திகளை சொல்வது என் கடமை. அந்த செய்தியை தப்புன்னு சொன்னால் நீ தப்புன்னு சொல்லலாம். நான் அது நடக்கிறேன்னு சொல்லு, சிறிதியை விட்டு மறுக்க சொல்லு, சவால் விடுறேன். அது யாருக்குமே வந்தது தான் நான் பேசுனேன், நான் ஆதரவாக பேசுறேன். நீயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, ஏன் சிறிதியாவே போய் நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு கவுண்ட் விடமேன்னு இப்போ சொல்லியிருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, வேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆ, பொட்ட புள்ள இருந்துகிட்டு வைன் குடிக்கிறியா? தப்பு இல்லை? இல்லை, நான் வைன் குடிச்சா ஷைனிங் வரும்னு சொன்னாங்க. அதான் நடிகர் சிலம்பு சொல்லாமல, அவர் என்ன சொல்றாரு, சூரியனை பார்த்து நாய் குலைச்சுன்னு போயிடுவாங்களாம். அட பாதி, நீ சூரியனை கண்ணால் கூட பார்க்க முடியாது. தலைவர் கலவனுக்கு மூளை கட்டவனே, கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. ஆனா நான் பத்திரிகையாரன், ராத்திரியும் நான் பத்திரிகையாரன், பகல்லையும் பத்திரிகையாரன். ஏன் தொழில், ஏன் தொழில் நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஓன் தொழிலை நீ செஞ்சுட்டு இருக்க, ஏன் தொழிலை விமர்சிக்காத? என்னதுப்பா,
இன்னைக்கு பல வாட்டர் கேட்ல இருந்து செக்ஸ் இருந்து வெளிக்கொண்டது யாரு? பத்திரிகாரன் தானே? அதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க. நான் என்ன ஒவ்வொருத்தர் பெட்ரூம்ல போய் திறந்தா செய்தி போட்டு இருக்கேன்? இன்றைக்கு வரையும் சொல்றேன், நான் பேசுகிற செய்திகள் எல்லாமே பத்திரிகைகளில் வெளிவந்ததுதான். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அப்பதான் நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்களே. இல்ல ஏங்க, நடிகர் சங்கத்துல வந்து அப்படி யாருமே முட்டாள் கிடையாது. எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாரும் பிஸியான ஆர்டிஸ்ட் தான். ஏங்க, என்கிட்ட சண்டை போட்ட எல்லா நடிகருமே ஒழுக்கம் குறைவானவர்கள் தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரா போய் பேசுகிற கம்மி இருக்காங்களா? யாரும் கொடுக்கல. நான் நடிகளை பற்றிய செய்திகளை சொல்லுவேன்னு சொன்னா அந்த நடிகையை சொன்ன பேட்டியில வந்த தகவலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நடிகையை சொன்னா தப்பு இல்லை, நான் பத்திரிகைக்காரன் மீடியாக்காரன் சொன்னா தப்பா? ஐயா, எந்த ஊர்ல நியாயம் இது? இமானநாச்சி அவருடைய அப்பாவும் உங்க அப்பாவும் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. அவரு அது மட்டுமா சொன்னாரு? நான் நாடார் சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அவர்கிட்ட எந்த சாதின்னு கேட்டீங்களா? கேட்காம சொல்லிருக்காருல்ல? கேட்கல. அப்போ அவர் அந்த அளவுக்கு மரியாதை இருந்ததுன்னா என்னை பற்றிய செய்தி நீ கேள்வி கேட்கும்போது சார் அவரை பற்றி பேசாதீங்க. நான் ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறேன், பத்திரிகையாளர்களை பற்றி நான் எந்த வித தவறான தகவலும் சொல்ல மாட்டேன், பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க ஏன் ஜாதி அப்படி நீ ஏன் ஜாதின்னு சொல்கிற பட்சத்தில் சார் அவரை பற்றி கேட்காதீங்க. ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வந்து நடிகனாக இருந்தது, அவர் பணியாற்றில் டிவியில் நான் வேலை செஞ்சுருக்கேன், இல்லை சொல்லணும். அத்தோடையோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயிலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு நல்ல சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகர் வந்து சீமானை பற்றி சினிமா விமர்சகர் பயில்வான் அவர்களுடைய கருத்து என்ன? இல்லை அவர் வந்து தமிழ் தமிழ்னு ஒரு ஒரு புதிய சிந்தனையோட புதிய களத்தோட வர்றாரு. அதாவது எப்படி கலைஞர் வந்து தமிழ் தமிழ்னு தமிழ் பேசுகிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாரோ அந்த மாதிரின்னு ஒப்பிட கூட இல்லாமல் கூட ஒரு தமிழ் தமிழர்களுக்கு தமிழ் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கொடுக்கணும், அதே மாதிரி எங்கே வந்து தமிழர்களுக்கு ஒரு துயர் இருந்தாலும் அங்கே போய் இங்கே பேசுறது, அதாவது தன்னுடைய நாவன்மையின் மூலம் தமிழர்களை கட்டி போட்டவர் சீமான். இங்கே சரியான தலைவன் என்றால் இந்த இடத்தில் இந்த செய்தியை சீமான் பொய்யாக சொல்கிறார். சொல்லிருங்க, நான் பேசுறத நிறுத்துறேன். சீமானுக்கு அரசியல் எதிர்காலம் உள்ளதா? என்னென்ன நீங்கள் வந்து முழுமையான அரசியல்வாதியாக அவர் ஆயிட்டாராங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகம் தான். என்ன காரணம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டுமே ஓட்டு வெற்றியை நிர்ணயிப்பவர்கள் அல்ல. இப்போ நாம் இருக்கிற சென்னப்பட்டினம் இதுவே தெலுங்குக்காரன், இது மதுரையிலே திருமல நாயக்கர்ங்கிற தெலுங்கர் அரசாண்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரி தமிழ் தமிழ்னு சொன்னால் தமிழனே ஜனங்கள் கண்டல் பண்ணிடுவான். அதாவது அரசியல்வாதி அவர் தமிழனுக்காக குரல் கொடுக்குறார், ஆனால் முழுமையான அரசியல்வாதியாக அவர் எனக்கு காட்சி அளிக்கலை. இந்த நாயை கள்ள விட்டுருந்தீங்கன்னா இங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அந்த மாறாவது தெருவில் மறைவா நின்றுட்டு குலைக்கும் பாருங்க. எந்த விஷயத்தில் காட்சி அளிக்கிறார்? அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், தமிழன் தமிழன்னா தமிழன் ஓட்டு போட மாட்டான், தமிழன் ஓட்டு போட்டு மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழர்கள் நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இருந்து அவங்கள மாற்றுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரெண்டாவது அரசியலை நிர்ணயிக்கிறது காசு. இன்னைக்கு தேர்தலில் வந்தால் காசு எவன் கொடுக்குறான்னா அவங்க ஓட்டு போடுறாங்க, அது எல்லாரும் தெரிஞ்சது தான். நீங்கள் என்ன தான் போய் பேசலாம், அதாவது கூட்டம் வருகிறது. சீமானுடைய பேச்சை கேட்க கூட்டம் வருகிறது. கூட்டம் ஓட்டாக மாறுகிறதா என்றால் இல்லை. அது ஒரு காலம், காலையில் பூம்பு மாடை வச்சு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, குடுப்பை அடிச்சேன்னா நம்பினது ஒரு காலம். இப்போலாம் ஏ அந்தண்டா பாப்பா, எனக்கு நல்ல காலம் பிறக்குது, உனக்கு இன்னைக்கு பிறக்கணும். இப்போ சீமான் வந்து சிஎம் ஆகிடுவாரா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, நம்பிக்கை இல்லை. இன்னும் வந்து அவர் அரசியல் அதிகமாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ? அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவர் பொது இடங்களுக்கு உற்சாகபானம் அருந்தி கொண்டு வராமல் பேட்டி கொடுத்தால் நல்லது. அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? அவர் சொல்கிறது சரிதானே?